அம்மா வணக்கம். ஆ அம்மா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. இந்த பையன் வந்து சென்னை போறான் வியாழக்கிழமை. இப்ப வீட்டுல இருக்கான். மனைவி அங்க வேலை செய்யறதால போறான். இப்பவே மனசுக்குள்ள நம்ம இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்கணுமா அப்படின்ற ஒரு, அதான் ஊருக்கு போறான் அவசியமா. அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள், அதனால வர சொல்லிருக்காங்க போறான். எனக்கு எனக்கு நம்ம தனியா இருக்கமே அப்படின்ற எண்ணம் இப்பவே இருந்துடுச்சு. இருக்க போறமே அப்படின்னு அகம் சம்பந்தப்பட்டது. கரெக்ட் தானே? அது உண்மைதான். இந்த அகத்துல வர்ற எண்ணங்கள் பய உணர்வுகளுக்கு நாம் எதுவும் செய்ய வேண்டுமா? வேண்டியதில்ல. அது வந்து அந்த சூழ்நிலையை வெளிப்படுத்தணும்னா மனசு அதுக்கு தகுந்த மாதிரி உணர்ச்சிய வெளிப்படுத்து. புரியுதுங்களா? அந்த நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த உணர்ச்சி சம்பந்தமா செய்யறதுக்கு நீங்க ஒண்ணும் இல்ல, ஆத்மீயமாக எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். நமக்கு ஏற்படுற நம்ம தனியா இருக்கிறோம், நம்மளை விட்டுட்டு போறாங்க, நமக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருமோ, ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு உள்ளுக்குள்ள எலும்பி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அது சம்பந்தமா நீங்க எதுவும் செய்யாம சும்மா இரு. நாம் அந்த உணர்ச்சிகள் சம்பந்தமா செய்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அதையெல்லாம் அதுவாகவே வடிந்து விடும். நாம் எதுவும் செய்ய தேவையில்லை. இன்னும் நீங்க நினைச்சுக்கலாம், அப்பா ரெண்டு நாள் மூன்று நாள் ஆள் இல்ல, நிம்மதியா நம்ம பிரியத்துக்கு நாம இருக்கலாம்னு கூட சந்தோஷமா இருக்க வேண்டியதை வருத்தப்பட தேவையில்லை. வேணுங்கிறத வாங்கி சமையல் கூட செய்யாம ஒரு ஞான முகாம ஜாலியா போட்டு கேட்டுக்கிட்டு மகிழ்ச்சியா சாப்பிட்டுக்கிட்டு, இல்ல யாராவது பிடிச்சவங்க நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா வாங்கப்பான்னு சொல்லி சத்தமா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு ஒரு காபி டீ குடிச்சிட்டு ஜாலியா இருக்கிறது என்னவோ அதை பாருங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விடுங்க. பயப்பட தேவையில்லை. சரி, நன்றி. ஜாலியா இருங்க. சரி, சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி.